ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல். டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஹாப்பி தான். முகேஷ் ஹரிபிடியா ரைட், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கடற்கடன்னு பார்த்துருவோம். இங்கிலாண்ட் 210 ஆல் அவுட் ஆகிட்டாங்க, இந்தியா 1/157 ரன்ஸ், ஹியூஜ் மார்ஜின். பிரமாதம். இப்போ 2-1 லீட் எடுத்துட்டோம், அடுத்த டெஸ்ட் மேட்ச் தோத்தா கூட 2-2 ஆகிடும். வி கேனாட் லூஸ் திஸ் சீரீஸ். பட் நான் முதலே சொல்லியிருந்தேன், இஃப் வி கான் வின் 4-1 ஐ வில் பி சர்ப்ரைஸ்டுங்க. பட் அட்லீஸ்ட் 3-1 ஜெயிச்சிருவோம் நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட் மேட்ச் அப்புறம் பார்ப்போம், நேற்று என்ன ஒன்றுனு பார்ப்போம். ரைட், இந்தியாவில் மட்டும்தான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு பேர் இருந்தது ரொம்ப வருஷமாக. அப்படி கிடையாது, நாங்கள் எங்கே வேணால் ஜெயிப்போன்றது நேற்று காமிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் வேறு போய் ஜெயிச்சவர் ஆனே கேப்டன்ஸில் உங்களுக்கு தெரியும். இப்போ விராட் கோலி கேப்டன்ஸில் வி பெட் தம் இன் இங்கிலாண்ட், வி கான் லூஸ் தி சீரீஸ். ஸோ ட்ராஃபி நம்மகிட்ட தான், ஏன்னா லாஸ்ட் சீரீஸ் நம்ம இந்தியாவில் ஜெயித்தோம் இல்லையா, டெஸ்ட் சீரீஸ் ட்ரா ஆனால் நம்மகிட்ட தான். ரைட், இங்கிலாண்ட் 100 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புங்க. 100 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு ஏன் இது ரொம்ப மெமரபிள்னா, 100 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அசீப் அண்ட் ராய் பர்ன்ஸு. நம்ம 100 ரன் பேனில் இருந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அதுக்கப்புறமும் வந்து ஜெயிக்கிறது இஸ் நாட் அ ஜோக். ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பிரில்லியன்ஸ், இ கேவ் த பிளாட்ஃபார்ம். ஜிம்மி ஆண்டர்சனை ஃபேஸ் பண்ணோம், 199 ரன் பிஹைண்டில், ஓவர் காஸ்ட் கண்டிஷன். 3வது நாள் சொல்கிறேன் நான், அந்த 127 வாஸ் அ பிரில்லியன்ட் இன்னிங். நோ டவுட் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஷார்துல் டாகூர் பின்னாடி வந்து அடித்தார், ஓகே அந்த ரன் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அச்சா மச்சான் அடித்தது ஒன்று. பட் விச் டிஃபைனிங் மூமெண்ட் வாஸ் ரோஹித் சர்மா. அவர் மட்டும் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டு இருந்தால் 150 கூட ஆல் அவுட் ஆகிருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் இங்கிலாண்ட் போலிங் அட்டாக் ஆகிருந்திருக்கும். எனிவே அதனால் 460 மேலே போயிடுச்சு நம்ம ஆல் அவுட்டு. லாஸ்ட்டில் ஷாதுல் டாக்கர்லாம் ரிஷப் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக விளாண்டது. மார்ஜின் இஸ் டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். கான்ஃபிடன்ஸ் ஆன் போலர், ரிமார்க்கபிள் வின். விராட் கோலி ஆல்வேஸ் ஹேட் ட்ரஸ்ட் ஆன் இஸ் போலர். அவ்வளோ முடியும் ஜெயிக்க முடியும்னு. பேட்ஸ்மேனாக வேணால் ஃபெயில் ஆகலாம், பட் ஆஸ் அ கேப்டனாக டெஸ்ட்டில் இடிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இது வரைக்கும் எடுத்துகிட்டு 38 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காருங்க, மோஸ்ட் பை எனி இண்டியன்ஸ். டெஸ்ட் மேட்ச்சை சொல்கிறேன் வின்னு, அதுலேயும் அப்ராட்டில் 15 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அது இட்ஸ் அ பிக் திங், நோபடி ஹஸ் ஒன் இந்தியா கேப்டன் இவ்வளோ மேட்சஸ். எப்போதுமே இந்தியாவில் ஜெயிச்சிருவாங்கப்பா, ஸ்பின்னரை வச்சு வெளியில் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் 30 வருஷமாக கேட்டுட்டு இருந்தது, இதான் ஃபஸ்ட் டைம் வி பெட் அதாம் இன் ஆஸ்திரேலியா, நான் வி பெட் இங்கிலாண்ட். ஒரே ஒரு ஃப்ரண்டியர் பாக்கிக்கு நியூசிலாண்ட். இந்தியா நியூசிலாண்டில் போய் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுன்னா நம்ம தான் ராஜா பாஷா. நியூசிலாண்ட் நோ டவுட், நியூசிலாண்ட் அண்ட் இந்தியா ஃபைனல் விளையாண்டாங்க 2 மட்டும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம தோத்துட்டோம். அதுக்கு காரணம் ராங் போலிங் செலெக்ஷன். ஏன்னா டீம் செலக்ஷன் 2 ஸ்பின் அங்கே தேவையில்லை, சீமிங் விக்கெட்டில் எங்கே தேவையோ அங்கே இல்லை. பட் அந்த இடத்துல ராங் செலெக்ஷனால் தோத்துட்டோம். இப்போ இந்தியா நியூசிலாண்ட் ஜெயிச்சுட்டு, நியூசிலாண்ட் வந்து இந்தியாவில் இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா இட் வில் டிசைட் ஹூஸ் நம்பர் 1, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ரைட், பும்ராவோட ரிவர்ஸ் ஸ்விங் வாஸ் பிரில்லியன்ட். ஏன்னா 22 ஓவர், 9 மேட், 27 ரன், 2 விக்கெட். அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணார்னா, ரன்னும் போல விக்கெட்டும் விழுவாத நேரத்தில் ரொம்ப நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க ஆஸ் அ போலராக. என்னடா இவ்வளோ ஓதுரோ ஓடி வரோம், திபு திபு திபுன்னு போகிறோம், அவர் பாட்டு வெல் லெஃப்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு. பட் இருந்தாலும் பர்சிஸ்டன்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக மேன் ஆஃப் த போஸ்ட் மேட்ச்சில் கூட கோலி சொன்னார், பும்ரா சட் ஐ வில் டூ இட்னு. 6 ஓவர் ஸ்பெல் இருக்குல்ல ஆஃப்டர் லன்ச், தட் சேஞ்ச் த மேட்ச். பேஸ்டமும் ஓலி பப்பும் போல்ட் பண்ணார் பாருங்களேன். ஜானி பெஸ்டோ இன்ஸ்விங் உள்ளே போ, எனி பேட்ஸ்மேனோட காட் அவுட், யாராக இருந்தாலும் அந்த பால் அவுட் ஆகிருப்பாங்க, அந்த அளவுக்கு பால் ஸ்விங் ஆச்சு. ரிவர்ஸிங் பிரமாதமாக, எக்ஸலண்ட் ரிவர்ஸ் ஸ்விங். ஈவன் காமெண்டேட்டர் வானலாம் கூட சொன்னால், நானே பார்த்துருக்கேன் வசீம் மக்கார் யூனிவர்ஸோட ரிவர்ஸ் ஸ்விங்லாம் ஷார்ஜாவில் போலிங்கில். அந்த பீரியட் 90ஸில் பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ரூஸு, வால்ஷு, மெக்ராத்து, பிரெட்லி, கபில் தேவ், யூனோ சமிந்தா வாஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அண்ட் அஃப்கோர்ஸ் ஷேன் பாண்ட், இவங்கெல்லாம் பிரமாதமான போலர்ஸ். இப்போ கூட காமெண்டேட்டராக இருக்கிற டேனி மோரிசன், அவங்களாம் அவங்களுக்குலாம் பிச்சே தேவையில்லை. பும்ராங்க அப்படி தான், பிச்சு டேக் த பிச் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். பிச்சு எப்படி இருந்தால் கூட தே கேன் போல் வித் தர் பேஸ் அண்ட் தர் வித் இன்டெலிஜென்ட். அதுதான் பும்ரா போட்டார், ப்ராட் அஸ் பேக் இன் டு தி கேம். ரோஹித் பாபு 81 எடுத்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் பாருங்க ஒன்றுமே போடல, பிகாஸ் ப்ரெஷர், ஈ கான் ஹேண்டில் த ப்ரெஷர். நான் நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஒரு ரெண்டு டைட்டாக வைங்க, ஜடேஜா மேலேயும் ப்ரெஷர் இருக்கு, ஏன்னா அஸ்வின் அஸ்வினே பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அவர் ரொம்ப நல்லா டைட்டாக வச்சார் ஒரு ரெண்டு, அந்த எண்டில் பும்ராவோட ரிவர்ஸ் ஸ்விங், ஸோ தே குடன் ஹேண்டில் ப்ரெஷர், அதனால போப் அவுட் ஆகிட்டார். ரூட்டு தான் டிஃப்ரென்ஸ் எப்போதும் சொல்லுவேன், ரூட் வந்து பிளேட் ஆன் ஆகிட்டார். இட் வாஸ் நாட் ஷார்துல் டாக்கர் பிரில்லியன்ஸ், அவராக அவுட் பண்ணிட்டார் கிடையாது, அவுட் அவருக்கு தான் விக்கெட்டு, ஆனால் பால் வெளில போச்சு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பாலெல்லாம் இன்சைட் ஏஜ் ஆகிறாருன்னா ப்ரெஷரில், அவரே ப்ரெஷரில் வந்துட்டார்னு அடுத்த ரூட்டு. இவ்வளோ செஞ்சுரி, இவ்வளோ டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த வருஷத்தில். அந்த பாலை விட்டுருக்கலாம், இல்லை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி தேர்ட் மேனில் சிங்கிள் எடுத்துருக்கலாம், அதுதான் ட்ரைன் பண்ணார். டென்டேட்டிவ் ஆகிட்டார், ஏன்னா ஜடேஜாவோட இதுவோ பும்ராவோட பிரில்லியன் ஸ்பெல் மேடும் டென்டேட்டிவ், ஈவன் சிராஜ். ஸோ ஷார்துல் டாக்கர் அது விக்கெட், இந்த டீம் எஃபர்ட் தானே, அந்த சைடு டைட்டாக வைக்காமல் இந்த சைடு விக்கெட் விழும், அப்படி தான் ஷார்துல் டாக்கர் எடுத்தார். எனிவே விக்கெட் இஸ் விக்கெட், ஜோ ரூட் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டிங் அந்த வால் முடிஞ்சு போய்டும் அப்படின்ட்டுன்னு. மெமரபிள் வின், ஏன்னா இப்போ லார்ட்ஸில் நம்ம ஜெயித்தோம், அப்புறம் லீட்ஸில் தோத்துட்டோம். இந்த டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு 191 ஆல் அவுட்டு, டாஸ் தோத்துட்டோம், 100 ரன் பிஹைண்டு. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் அப்சல்யூட் யூனோ மேஜிக்.
பிரமாதமான ரிவர்ஸ் ஸ்விங் அட் இஸ் பெட்ஸ். ஜடேஜா அந்த ரஃபை யூஸ் பண்ணி அசிப் அஹமது போல் பண்ணார் பார்த்தீங்களா, அட் வாஸ் பிரில்லியன்ட். எப்போதுமே ரஃபில் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எப்போதுமே ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜாவோட ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் அண்ட் அசிப் அஹமதோட அந்த போலர்ஸோட ஃபுட் மார்க்கில் பார்த்து உள்ளே வந்து போல் ஆனது 100 ரன் பார்ட்னர்ஷிப் உடஞ்சது. இல்லைனா ட்ராக்கு போயிருக்கும், ஊனோ வின்னு கூட போயிருக்கலாம் அவங்க, வி டோன்ட் நோ. அந்த தட் வாஸ் எக்ஸலண்ட் பை ஜடேஜா. அண்டு மலானோட ரன் அவுட், எதுக்கு ஒரே பாலில் 360 ரன் எடுத்துடலாம்னு நினச்சிட்டாரு பேருக்கு, எதுக்கு ஒன் ஆர்னு தெரியல, ரன் அவுட் ஆகிட்டார். தட் ஓப்பன் த ஃப்ளட் கேட். அப்புறம் மேட்டர் ஆஃப் டைம் தான், பேஸ்டோ ஒலிபாப் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் தே வில் ஸ்டே, பட் அவங்க விக்கெட் தூக்கணும்னு முடிஞ்சு போச்சு. தட் மேட் தி டிஃப்ரென்ஸ். 38 வின் ஆஸ் அ கேப்டன் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் விராட் கோலி இது, ரைட். அண்ட் ஸ்டில் கவுண்டிங். இந்த ஓவல் வின்னு என்ன இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, கடைசியாக இந்த கிரவுண்டில் நம்ம ஜெயிச்சது 50 வருஷம் முன்னாடி, 1971 கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. 4 விக்கெட்லேயே என்னமோ ஜெயிச்சோம் நினைக்கிறேன். அஜித் வடேகர் தான் அப்போ கேப்டன், இந்தியா அங்கே வச்சு. அந்த சீசனில் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் போய் ஜெயித்தோம், 400 சேஸ் பண்ணுங்க ஃபோர்த் டெஸ்ட், கவாஸ்கர்லாம் இருந்தார், ரைட். அதுக்கப்புறம் 1979 ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டியது இங்கே, பட் ஃபியூ ரன்ஸில் தோத்துட்டோம். கவாஸ்கர் ஹெவியாக ஸ்கோர் பண்ணார் அந்த மேட்சில். அதனால் 50 வருஷம் கழிச்சு இந்த கிரவுண்ட், எல்லா கிரவுண்ட்லையும் ஜெயிச்சிருக்கோம் உலகத்தில், இந்த கிரவுண்டில் வந்து 50 வருஷம் ஜெயிக்கலாம் ஜெயிச்சிட்டோம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரபிள் மூமெண்ட். அண்ட் க்ரௌட் சப்போர்ட் வாஸ் ட்ரெமெண்டஸ் ஃபுல் மேட்ச் க்ரௌட். அதுதான் க்ரௌட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. க்ரௌட் ஃபுல்லாக இந்தியா பின்னாடி இருந்தது. இவர் வர கோலி இப்படி கேட்குறாரு, கேட்கல கேப்பில் மார்னிங் கோச் அப்படி வர பிகில்ல விஜய் அது மாதிரி கேட்கல க்ரௌடை பார்த்து என்கரேஜ் பண்ண, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 2-1 லீட் எடுத்துட்டோம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் மோஸ்ட் ப்ராப்ளி 99% நம்ம ஜெயிச்சிருவோம். ஐ டோன்ட் திங்க் இங்கிலாந்து கேன் கம் பேக் ஃப்ரம் திஸ். 3-1 தான், நான் 4-1 எதிர்பார்த்தேன், 3-1 ரைட் பெட்டர். போன மேட்ச்சு கொஞ்சம் டீலாக விட்டோம். இதில் என்னென்னா லார்ட்ஸில் கூட லாஸ்ட்டு செஷனில் தான் வந்து ஜெயித்தோம் 5th டே. இந்த மேட்ச்சு லாஸ்ட் செஷன் 5th டே, அதுவும் இந்த மேட்ச்சு மலையினால டிஸ்டர்பே ஆகலை, லாஸ்ட் செஷன் வரைக்கும் வந்தோம். இன்னும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் நின்று கூட ட்ரா ஆயிருந்திருக்கும். ஹேவிங் சைட் தட், ஆல் செட் அண்ட் டன், வின் இஸ் அ வின், இந்தியா ஜெயிச்சிடுச்சு, சீரீஸ் ஜெயிக்க போகிறோம். வெரி சூன் இந்த வர வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது பிளேயர்ஸ் அன்னைக்கு, பாப்போம் அந்த மேட்ச் என்ன ஆகுதுன்ட்டுன்னு. ஸோ இதுதான் ரோஹித் சர்மா ரைட் வெளி டிபேட் இருந்தது ஷார்துல் டாக்கரா இவரானு. ஷார்துல் டாக்கரோட இன்னிங்ஸ் வாஸ் ஓகே, ஹெல்ப் யூ, பட் இட் வாஸ் நாட் த டிஃபைனிங் மூமெண்ட். ரோஹித் ஷர்மாவோட 100 வாஸ் வெரி வெரி டிஃபைனிங் இந்த பிச்சில். யூனோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் தேர்ட் டேயில் ஸ்கோர் பண்ணுறது. போஸ்ட் மேட்சில் கூட அஸ்வினோட செலெக்ஷனை பற்றி கேட்டாங்க கோலியை. ஸோ கோலி சொன்னார், தி பீப்புள் சிட்டிங் அவுட் சைட் தேர் ஜாப் டு டாக், அவர் ஜாப் இஸ் டு வின்னுன்னு. நல்லா இருந்தது, ஜெயிச்சிட்டோம், தோத்துருந்தால் அது பெரிய இஷ்யூ ஆகிருக்கும், ஏன் அவரை செலக்ட் பண்ணலன்னு. ஸோ அஸ்வினோட பிக்சர் கூட வைரலாக போயிட்டுருக்கு, அவர் செலக்ட் ஆகலைன்னு. எனிவே வின் இஸ் அ வின், மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். ரைட், வெல் டன் பாய்ஸ், கீப் இட் அப், கீப் அப் த குட் ஒர்க். T20 வேர்ல்ட் கப் வருது, நான் வச்சுங்க. பாகிஸ்தான் டீம்லாம் அனௌன்ஸ் ஆகிடுச்சு, இந்தியா டீம் இன்னைக்கு நாளைக்கு அனௌன்ஸ் ஆகும், அதை பற்றி அப்புறம் வரேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.